ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலிய அணியானது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலிய அணியானது 118 ரன்கள் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்க அணியை வின் பண்ணியிருக்காங்க. 2nd டெஸ்ட் மேட்ச்ல 6 விக்கெட் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்க அணியானது ஆஸ்திரேலிய அணியை வின் பண்ணியிருக்காங்க. 3rd டெஸ்ட் போட்டியானது கேப்டவுன்ல நடந்திருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கு. ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித்தும் ஆஸ்திரேலிய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேமரூன் டான்கிராஃப்ட் இவங்க ரெண்டு பேரும் பாலை மஞ்சள் டேப் மூலமாக சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கேமரா மூலமாக தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் இதை பற்றி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதற்கு ஆஸ்திரேலிய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டான்கிராஃப்ட் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டாங்க. இது குறித்து ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயம் வந்து தனக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி என்னோட தலைமையில் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கும் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் ரொம்ப பெரிய வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. இது குறித்து நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலிய கேப்டனாக ஸ்மித் இருக்க தகுதியே இல்லை, அவங்களை கேப்டன் பதவியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. இந்நிலையில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித்தும் துணை கேப்டன் டேவிட் வார்னரும் வந்து பதவி விலகிட்டாங்க. இது குறித்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைமை அதிகாரி ஜேம்ஸ் சதர்லேண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே வரக்கூடிய போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக பெயின் வந்து இருப்பாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்து விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.